ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கைட் சேனல். இன்றைக்கி நம்ம சயின்ஸ் டாப்பிக்கில் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமை இடம் எங்கு உள்ளது? இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமை இடம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளது? இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளது? ஹைதராபாத். இந்திய சுரங்க பணியகம் உள்ள இடம், இந்திய சுரங்க பணியகம் உள்ள இடம் நாக்பூர். பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து டேஸ் பெறப்படுகின்றன, பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து டேஸ் பெறப்படுகின்றன. இரும்பு தாதுக்கள், இந்திய நாட்டின் 25% இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக திகழ்வது எது? இந்திய நாட்டின் 25% இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக திகழ்வது எது? ஜார்க்கண்ட் மாநிலம். இந்தியாவில் இரும்பு தாது உற்பத்தியில் 2வது நிலையில் உள்ள மாநிலம் எது? ஒடிசா. இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் எது? இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் எது? மாங்கனீஸ். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? தாமிரம். இந்தியாவில் தாமிர படிவு அதிகமுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் தாமிர படிவு அதிகமுள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான். அலுமினியம் எதிலிருந்து பெறப்படுகிறது? பாக்சைட் தாது. இத மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின், அலுமினியம் எதிலிருந்து பெறப்படுகிறது? மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எவ்வாறு அழைக்கின்றோம்? எரிசக்தி வளங்கள். எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் எது? நிலக்கரி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. பெட்ரோ மற்றும் ஓலியம் என்று இரு சொல் எந்த மொழியில் இருந்து வந்தவை? பெட்ரோ மற்றும் ஓலியம் என்ற இரு சொற்கள் எந்த மொழியில் இருந்து வந்தவை? லத்தின். பெட்ரோ அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம், பாறை. ஓலியம் அப்படின்னா எண்ணெய். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? ஆயிரத்தி 1897 டார்ஜிலிங். அனகார்டியம் ஆக்சிடென்டேல் பொது பெயர் தருக. இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின் தான். ஏதாவது ஒரு பொது பெயர் கொடுத்து, அறிவியல் பெயர் கொடுத்துட்டு இதோட பொது பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா பொருத்துகள் கூட கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முதன் முதலில் இரத்த சுழற்சியையும் இரத்தத்தின் பண்புகளையும் இதய செயல்களையும் பற்றியும் விளக்கியவர் யார்? வில்லியம் ஹார்வி. இதயத்தின் மெல்லிய தசையால் ஆன மேல் அறைகள் டேஸ் எனப்படுகின்றன. ஆரிக்கல். ஆரிக்கல், வென்ட்ரிக்கல் இதெல்லாமே நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இதெல்லாம் கேட்குற கொஷின் தான்.
இதயத்தின் தடித்த தசையாலான கீழ் அறைகள் டேஸ் எனப்படுகின்றன. இதயத்தின் தடித்த தசையால் ஆன கீழ் அறைகள் டேஸ் எனப்படுகின்றன வென்ட்ரிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரிக்கல் அப்படின்னா மெல்லிய தசை, வென்ட்ரிக்கல் அப்படின்னா தடித்த தசை. இதயத்தில் டப் என்ற ஒலி எதனால் தோன்றுகிறது? இதயத்தில் டப் என்ற ஒலி எதனால் தோன்றுகிறது? வென்ட்ரிக்கல் விரிதல். தாவர செல்களின் செல் நுண்ணுறுப்புகளாலான பசுங்கணிகங்களில் டேஸ் நிறமிகள் காணப்படுகின்றன. தாவர செல்களின் செல் நுண்ணுறுப்புகளாலான பசுங்கணிகங்களில் டேஸ் நிறமிகள் காணப்படுகின்றன. பச்சையம். செரித்தல் மண்டலத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? செரித்தல் மண்டலத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? இரண்டு. சுவாசத்திற்கு அடிப்படையாக பயன்படும் பொருள் டேஸ் எனப்படும். சுவாசத்திற்கு அடிப்படையாக பயன்படும் பொருள் டேஸ் எனப்படும். சுவாசத்தள பொருள். சைலத்தின் வாயிலாக நீர், கனிமப் பொருட்கள், மண்ணிலிருந்து எதன் மூலம் உறிஞ்சப்படுகின்றன? சைலத்தின் வாயிலாக நீர், கனிமப் பொருட்கள், மண்ணிலிருந்து எதன் மூலம் உறிஞ்சப்படுகிறது? வேர் தூவிகள். எதன் வாயிலாக இலையிலிருந்து ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது கடத்தப்படுகிறது? எதன் வாயிலாக இலையிலிருந்து ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது கடத்தப்படுகிறது? ப்ளோயம். தாவர கழிவுகள் செல்களில் எதில் சேமிக்கப்படுகின்றன? தாவர கழிவுகள் செல்களின் எதில் சேமிக்கப்படுகின்றன? வாக்குவல்கள். டேஸ் என்னும் குழி உடலிகளில் கழிவுப் பொருட்கள் செல் சவ்வு வழியாக ஊடுருவுகின்றன. டேஸ் என்னும் குழியுடலிகளில் கழிவுப் பொருட்கள் செல் சவ்வு வாயிலாக ஊடுருவுகின்றன. சீல்ரேட்டா. தடுப்பூசியிடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் யார்? தடுப்பூசியிடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். நைட்ரேட் வெளியேற்றம் எந்த சிற்றினங்களால் நடைபெறுகிறது? நைட்ரேட் வெளியேற்றம் எந்த சிற்றினங்களால் நடைபெறுகிறது? சூடோமோனஸ். இதுவும் அடிக்கடி கேட்ட கொஷின் தான். ஊட்டச்சத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றப்பட்டு திசுக்கள் மற்றும் உறுப்புகளை சென்றடையும் நிகழ்வு. ஊட்டச்சத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றப்பட்டு திசுக்கள் மற்றும் உறுப்புகளை சென்றடையும் நிகழ்வு. உட்கிரகித்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.